எறா வறுவல் பார்க்கலாம். இப்போ இந்த எறா வறுவலுக்கு வந்து நான் அரை கிலோ எறா வாங்கி சுத்தப்படுத்தி இதை எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சைட்லேயே சேர்த்துக்கும். நல்லா வெறும் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனு, கால் டீஸ்பூனு, ஒரு கால் டீஸ்பூனு வீட்டு மிளகாய்த்தூள், ஒரு கால் டீஸ்பூனு நான் பவுடர், ஒரு கால் டீஸ்பூனு இது சொட்டு எலுமிச்சை பழ சாறு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்துலேயே நான் வந்து எறா வச்சுருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுலேயும் ஒரு கேசரி பவுடர் ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கிறேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம வச்சு வைக்கலாம். நல்லா மசாலா ஊறட்டும். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது எறா பொரிச்சு எடுக்க வாஞ்சிச்சு. இப்போ இந்த எறா ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். பாருங்க, சூப்பராக நல்லா பொரிச்சாச்சு எறா. அதுக்கேற்ற வெங்காயம் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன், அதே சேர்த்துக்கலாம். இருக்கிற எல்லா இறாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, மீன் வறுக்கும்போது கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டு விட்டா அவங்க அந்த கறிவேப்பிலுடைய வாசனை, அந்த மீனோட வாசனை செம்மையாக இருக்கும். சூப்பராக இறா ரெடி பண்ணிட்டேங்க. ஒன்று சாப்பிட்டு கம்மிற மாதிரிங்க. அருமை, சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.